ஹலோ காய்ஸ், கிட்டத்தட்ட நம்ம 21 விலாகை தாண்டி 22வது விலாகுக்கு கால் எடுத்து வைக்கிறோம். இது வந்து ரொம்ப பெருசுலாம் இல்லை, இதோட பெருசாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 100%ல் ஒரு 25%க்கும் கம்மி தான், பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தட்டிடலாம், தூக்கிடலாம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எவனும் இல்லை, நான் மட்டும்தான். எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உண்டை போகலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸு அண்ணாஸ் எல்லாத்துக்கும் கால் பண்ணி கேட்டேன், போகலாமா ப்ரோன்னு கேட்டேன். ஓகே போகலாம் அப்படின்னாங்க. ஸ்ட்ரைட்டாக போகிறோம், 4 பேர்த்த பிக்கப் பண்ணுறோம், நறுக்குன்னு தூக்குறோம், போய் மாங்கு மாங்குன்னு சாப்பிட்றோம். இதுதான் நம்ம வேலை இன்றைக்கி. ஓகே காய்ஸ், எந்த கடைக்கு போகிறோன்னா, நாமக்கல்ல இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க கடைக்கு தான் போக போகிறேன். அங்கே போயிட்டு நான் அவடைய டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா, அங்கே ஒருத்தர் வரான், அங்கே வீட்டு மட்டும் தான் நின்று நான் பேசிகிட்ருக்கேன். ஒடியாரம் ஒடியாரம் வந்துட்டான் பாருங்கள். நம்மால சபரி வந்துட்டார் மச்சான், ஹாய் சொல்லிடு. ஹாய். ஹாய்னா கோயிங் டு ஃபார் லஞ்ச். சி டின்னர் இல்ல மச்சான், டின்னர். காய் கிட்டத்தட்ட வந்தாச்சு, நம்ம நம்மளால் இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட அவங்க வீடு இதுதான், அவங்க வீடு அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு கிளம்பிடுவோம். இன்னொருத்தர் ஃபோன் போட்டால் அவர் எங்கேயோ பூர்வியால் இருக்காரா, அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நாடா மணி கிட்டத்தட்ட 6:30 வந்துடுவார். என் பைக் எடுத்ததுலேருந்து ட்ரீட் கேட்டுட்ருக்காரு, அவன் ட்ரீட்டுக்கு மட்டும் கரெக்டாக வர மாட்டேங்கிறாரு. இதுதான் எனக்கு பிடிக்காத தவறான விஷயம் அதுதான். அவர்கிட்ட நான் வந்துட்டாருன்னா சந்தோஷப்படுவேன், பட் ஆனால் வரமாட்டேங்கிறாரு. அப்புறமேட்டு ட்ரீட் கேட்குறாரு, பேட் பாய் அவர். சீரியஸ்லி ஏய் வாடா, டீ குடிச்சிட்டு இருக்க. டீ தான் நான் மட்டும்தான் சொன்னேன். காய்ஸ் நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே வீடியோ பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம், ரெஸ்டாரண்ட்டு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பரமத்தி ரோட்டிலேருந்து வந்தீங்கன்னா அப்படியே பிரியா டவர்ஸ் தாண்டுனாப்பில் வந்தீங்கன்னா 10 ஸ்போர்ட்ஸுக்கு ஆப்போசிட்லேயே கடை, நம்ம கடை இருக்குது. முன்னாடி கடையோட நேம் காமிச்சிடுறேன். போதும் இருக்கும். Then we good, already we tired, last week we tried Tom Yum Shop, it's the one of the best. Tamil தெரியுமா? ஆக்சுவலாக வந்து நான் ஒன்று செம்மையான நிறைய டிஷ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அந்த நான் ஆர்டர் பண்ணது, பட் ஆனால் அவர் பேர் சொல்லுவார் டிஷ்ஷோட நேம் சொல்லலாம். Tom Yum Soup இருக்கே மாதிரி ரொம்ப டஃப்பான ஒரு டிஷ் நேம். Tom Yum Soup, ரோமன் மெயின் கோர்ட் பார்த்து சொல்லிடுறேன். மறந்துட்டேன்.
ஹோட்டல்ஸ் ஸ்டார்டர்ஸ் அவ்வளோ தான் ரெண்டு ஸ்டார்டர்ஸ் சொல்லியிருக்கு ரெண்டு வந்துடும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறாரு காண்டினென்டல் ஃபுட் அண்ட் தென் பேன் ஏஷியா இந்தியன் நார்த் இண்டியன் அண்ட் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் எஸ் எஸ் ஸோ ஸோ குட் ஆம்பியன்ஸ் ஐ நோ லிட்டில் பிட் இங்கிலீஷ் நேம் ட்ரிஷனல் டிஸ் நேம் ரெண்டு நேம் கரெக்டா சொல்லுவோம் மறக்காம சாப்பாடுன்னு அர்த்தம் அதுதான் வந்து இவங்க சிபோன்னு கலக்கி வச்சுருக்காங்க உள்ளே வந்து நாங்கள் செம்மையாக சாப்பிட்டோம் ஃபுல்லாகவே காண்டினல் தான் சாப்பிட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு அது ஒரு சிலது எல்லாத்துக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக மேக்ஸிமமே எல்லாமே வேறு லெவல் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டாச்சு கிட்டத்தட்ட வேறு லெவல் இல்லாமல் நாங்கள் ஃபுல்லாகவே காண்டினென்டல் டிஷ் தான் எடுத்தோம் அதில் வந்து எல்லாமே டேஸ்ட்டில் வேறு வேறு டே ஒன்று டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது அந்த கடையை பற்றி என்ன ஃபுல்லாக ஒரு 10 நான் கண்டிப்பாக 9 தருவேன் ரெஸ்டாரண்ட் அவ்வளோ ஒர்த்து தான் நான் கண்டிப்பாக எல்லா டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒன்று ஒரு டேஸ்ட்டு ஓகே கைஸ் இத்தோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கைஸ் யோ வ்ளாக்ஸ் I should fuck her in the best. Yeah.